சூழ்நிலைகள் அடிப்படையில் எல்லாம் நல்லா இருந்தது நான் சமாதானமா இருக்கு, எல்லாம் நல்லா இருந்தது நான் சந்தோஷமா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு நான் உற்சாகமா இருக்கிறேன், சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கு. சச்சர் சாட்சி சொல்லும் போது கூட சொல்லுவாங்க, எந்திரிச்சு எனக்கு வந்து இப்படி ஒரு இழப்பு வந்துச்சு, இதை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா நான் ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுப்பேன். அது இல்லை, அந்த சாட்சியுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, இதனால அவங்க மன அழுத்தத்துல இருக்காங்க, மன பாரத்துல இருக்காங்க. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, எல்லாமே இழந்தாலும் இந்த அஞ்சும் இழக்காத வரையிலையும் ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலையில அடிப்படையில மாத்திரம் எனக்கு சந்தோஷம், எனக்கு சமாதானம், எனக்கு நம்பிக்கை இருக்குமே என்று சொன்னால் நான் இன்னும் ஒழுங்கா சமாதானத்தையும் சந்தோஷம் பெறவில்லை என்று அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், சூழ்நிலைகள் அடிப்படையில் எல்லாம் நல்லா இருந்தது நான் சமாதானமா இருக்கு, எல்லாம் நல்லா இருந்தது நான் சந்தோஷமா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு நான் உற்சாகமா இருக்கிறேன், சூழ்நிலை எல்லாம் நல்லா இருக்கு. அதை மட்டும் வைத்து நான் சமாதானமா இருக்கேன், இதனாலதான் எனக்கு சமாதானம் சந்தோஷம் சொன்னோம்னா நம்ம ஒழுங்கா இன்னும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறல என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் சந்தோஷம் எல்லாம் எதன் அடிப்படையில இருக்கிறது, ஒன்றை நீங்க கேட்டு பாருங்க.